Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சாக்லேட் கேக் எப்படி வீட்ல ஈஸியா செய்யலாம். அதுக்கு இந்த கப்ல மெஷர்மென்ட் கப் வந்து 1 கப் மைதா மாவு, 1/2 கப் கோகோ பவுடர், 1/2 கப் பால் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து sugar வந்து எந்த கப்ல நம்ம எடுக்கறோமோ அந்த கப்புக்கு சேம் அளவு எடுத்துக்கங்க. பொடிச்சு எடுத்துக்கங்க. பொடிச்சு எடுத்தா தான் மெஷர்மென்ட் கரெக்டா இருக்கும். இது வந்து சின்ன சின்ன சர்க்கரை இருக்கனால நான் பொடிக்காம அப்படியே எடுத்துக்கிறேன். அப்புறம் 2 எக். ஆயில் வந்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கிறேன். அப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் கொஞ்சமா தேவைப்படுது. என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த மைதா மாவெல்லாம் அரைச்சு எடுக்க போறோம். அதுக்காக ஒரு அரிப்பு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மைதா மாவெல்லாம் போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூனுக்கு. அப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வேற வேற, பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி இனிப்பு செய்யறதுனால எல்லாம் ஈக்குவல் ஆகுறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாமே அரிசிதான் எடுக்க போறோம். பாத்தீங்களா இது எவ்வளவு கட்டி கிடக்குதுன்னு, அதுக்காக தான் நம்ம அரைக்கிறோம். பாத்தீங்களா இப்போ பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் கட்டியாக இருக்கும், அதுக்காக தான் அரைச்சி எடுக்கிறோம். அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் கோகோ பவுடர் எடுத்து அரைச்சிக்கலாம். எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் அரைச்சி ஒரே பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாம் அரைச்சி எடுத்துட்டோம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். ஏன்னா நம்ம சாக்லேட் கேக் தான் செய்ய போகிறோம். 3 டைம் அரைச்சி எடுக்கணும் நம்ம இந்த மாதிரி. அப்போ தான் அதில் இருக்க இதெல்லாம் போய் எல்லாம் நல்லா மிக்ஸ்ட் ஆகும். 3 டைம் அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் உள்ளே வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. 2 முட்டை வச்சுருக்குறோம். 2 முட்டையை வந்து உள்ளே ஊற்றிடலாம். தண்ணி இருக்கக்கூடாது, அதை பார்த்துக்குங்க. முட்டையை வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆமாம் பாருங்க, முட்டையை வந்து நம்ம இந்த மாதிரி அடிச்சு எடுத்துட்டோம். மேலே பதப்பதையாக நுர கட்டி இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது எதுக்காக ஊற்றுறோம்னா முட்டை ஸ்மெல் வந்து நமக்கு இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் ஊற்றுறோம். வெனிலா எசன்ஸ் ஊற்றி நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், முட்டையும் வெனிலா எசன்ஸும் அரைச்சி எடுத்துருந்துருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் போட்டு மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நீங்கள் பொடிச்ச சுகர் எடுத்தால் ரொம்ப நல்லது. இது சின்ன சின்ன சுகர்னாலும் நான் பொடிக்காமல் எடுத்துருக்கிறேன். இப்போ வெனிலா எசன்ஸ் ஊற்றி சர்க்கரை எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்தப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில் ஊற்றி கொஞ்சம் ஆயில் ஊற்றி ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. ஆயில் ஊற்றி கம்மியாக தான் பீட் பண்ணிக்கணும். அரைச்சி வச்சதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். மாற்றிட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஏற்கனவே வந்து நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருந்தேன். இதில் வந்து அரைச்சி வச்சுருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை இன்க்ரீடியன்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவு போட்டிங்கன்னா கட்டி பிடிச்சிரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரொம்பவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்படி ஒரே பக்கமாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ பாரு, ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டிங்கன்னா கட்டி பிடிச்சிரும். இப்படி ஒரே பக்கம் ரொட்டேட் பண்ணுங்கள். ஸ்பூனில் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரே பக்கம் கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே பால் எடுத்து வச்சுக்கோங்க. வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு கொஞ்சம் கட்டியாக திக்னஸாக இருக்கனால திருப்பி கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு நல்லா கலக்கி விட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி கலக்கி விட்டுக்குங்க. இந்த டைம் உங்களுக்கு சர்க்கரை எல்லாம் ஜாஸ்தி வேணால் ஜாஸ்தி போட்டுக்குங்க. பொடிச்ச சர்க்கரை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக அரிச்சு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இதுதான் கரெக்ட் பருவம். நமக்கு இப்படி ரிப்பன் மாதிரி விழணும். இப்போ நமக்கு வந்து கேக் பேட்டர் வந்து ஓகே ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. கேக் பேன் எடுத்து நம்ம கொஞ்சமாக பட்டர் தடவி ஃபுல்லாக பட்டர் தடவிக்குவீங்க கேக் பேனில். ஃபுல்லாக பட்டர் தடவிக்குங்க. அப்போ பட்டர் பேப்பர் இருக்கனால பட்டர் பேப்பர் வைக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா மைதா மாவுலேட்டை தூவிக்குங்க.
இது கேக் பேன் செட் பண்ணிட்டோம். அப்புறமா என்ன பண்ணலான்னா, மாவு அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா, கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாற்றிடலாம், எடுத்து வச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து வச்சு ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கேக் பேட்டரில் வந்து நம்ம மாற்றிட்டோம். இப்போ மாற்றின வாட்டி என்ன பண்ணலாம்னா, இதில் பப்புள்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி தட்டிக்குங்க. இந்த மாதிரி பண்ணி இப்போ வேக வச்சிடலாம் நம்ம அடுப்பில். ஏற்கனவே குக்கரை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏற்கனவே குக்கரை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 10 நிமிஷம். இப்போ அதுக்குள்ள கொண்டு வந்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஏற்கனவே ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 10 நிமிஷம். இன்னொரு 20 நிமிஷம் இந்த வேக வச்சு எடுத்துடலாம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்கு பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சைட்லலாம் பாருங்கள், நல்லா விட்டு வந்திருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இது நான் தெரியாமல் கை வச்சனாலும் உள்ள அமிங்கிருச்சு. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கமுத்திட்டு லைட்டாக பிளாக் சைட் தட்டி கொடுத்துருந்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கமுத்திட்டு லேசாக பிளாக் இப்படி தட்டு கொடுத்தீங்கன்னா அடியில் பட்டர் பேப்பர் நம்ம யூஸ் பண்ணிக்கனால சீக்கிரம் ரிமூவ் ஆயிரும். பார்த்தீங்களா, ரிமூவ் ஆயிடுச்சு சூப்பராக, கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, நல்லா அழகாக ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ இதை திருப்பிக்கலாம் பட்டர் பேப்பரை எடுத்துட்டு. இப்போ இந்த பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். நம்ம நல்லா ஆறின வாட்டி எடுத்தீங்கன்னா பட்டர் பேப்பர் வந்து சூப்பராக வந்துடும். பாருங்கள், நம்முடைய கேக் எப்படி சூப்பராக வந்துருக்குங்க, பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டாக இருக்குது. பார்த்தாலே தெரியும் நம்ம சாக்லேட் கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து மேலே டெக்கரேட் கொடுத்துடலாம். இதுக்கு இந்த மாதிரி டார்க் காம்போ சாக்லேட் வந்து இந்த மாதிரி டார்க் சாக்லேட் வந்து எல்லா மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. இது நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டார்க் சாக்லேட் உங்களுக்கு கிடைக்கலனா மில்கி பார் எடுத்துக்கோங்க. இந்த டார்க் சாக்லேட் உங்களுக்கு கிடைக்கலனா டைரி மில்க் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ இது எவ்வளோ தேவையோ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டார்க் சாக்லேட் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது எப்படி பாயில் பண்ணலாம்னா, டார்க் சாக்லேட்டை வந்து இப்படி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து பாயில் பண்ணி எடுக்கணும். எப்படின்னா, இப்போ பாருங்கள், கீழே ஒரு குண்டால் வந்து தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கோம். இந்த கொதிக்கிற தண்ணி மேலே ஒரு தண்ணி இல்லாத ஒரு பாத்திரத்தை வைங்க. பாத்திரத்தை வச்சுட்டு சாக்லேட் வந்து போட்டு மெல்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்படியே மெல்ட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து அடியில் இருக்க தண்ணி வந்து நல்லா சூடாயிருச்சுன்னா ஈஸியாக மெல்ட் ஆயிரும். பார்த்தீங்களா, ஈஸியாக மெல்ட் ஆயிடுச்சு. கேக் வந்து 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். அது எப்படி கட் பண்ணுறன்னா, இந்த மாதிரி சென்டரில் இருக்கிறீங்களா, இந்த மாதிரி சென்டரில் வந்து கட் பண்ணி எடுக்கணும் நம்ம. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்துட்டோன்னா சுகர் சிரப் மேலே ஆட் பண்ணோம், ஆட் பண்ணிடலாம். இந்த சுகர் சிரப் செய்கிறதுக்கு நான் வந்து 1/2 கப்பு சுகர் எடுத்துருக்கிறேன். இது ஈக்குவல் தண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஈக்குவல் தண்ணி எடுத்துட்டு இப்போ பாருங்கள் நல்லா கிளறி விட்டுருங்க. இதில் கம்பி பதம் எதுவுமே வரணும்னு தேவையில்லை. இந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆனால் போதும் நமக்கு. சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஈஸி தான், நல்லா சுகர் எல்லாம் மெல்ட் ஆனால் சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வந்து சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆன போதும். அதை என்ன பண்ணலான்னா, நம்ம கேக் பேட்டர் வச்சுருக்கோம் இல்லையா, பாருங்கள் இதில் சுகர் சிரப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க.
சுகர் சிரப் ஆட் பண்ணது நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல சாக்லேட் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் இருந்தால் கூட நீங்கள் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சாக்லேட் ஆட் பண்ணிட்டோம், வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க எல்லா இடமும். அப்ளை பண்ணது என்ன பண்ணலாம்னா, நம்ம இன்னொரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து மேலே வச்சிடலாம். அது மேலே சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக சுகர் சிரப் ஆட் பண்ணோன்னா, நம்ம அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீமோ சாக்லேட்டோ ஊற்றினோம்னா அது வந்து நல்லா செட் ஆகி நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் சுகர் சிரப்பை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எல்லாம் சுகர் சிரப்பெல்லாம் நல்லா ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா, மெல்ட் பண்ணி வச்சிருக்க சாக்லேட்டை வந்து எடுத்து ஊற்றிடலாம். பாருங்க சாக்லேட் சிரப்பெல்லாம் அப்படி நல்லா மேலே ஊற்றிடலாம். சாக்லேட் சிரப் ஊற்றி ஒரு கால் மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா செட் ஆகி கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லாம் ஊற்றி 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்புறம் இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் கடையில் அவைலபிளாக இருக்குது. இது இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இருக்கிறனால டெக்கரேட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரிங்லாம் அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வாங்கிக்கிங்க. இது குட்டீஸ்க்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, குட்டீஸ்க்கு அதனால் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா, இந்த மாதிரி போட்டிங்கன்னா குட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் நம்ம போடுறோம். இல்லைனாலும் பரவாயில்ல, இருந்தால் போட்டுக்குங்க. பாருங்க, முந்திரி பருப்பு எடுத்துக்குங்க. முந்திரி பருப்பு உங்கள்கிட்ட இருந்தால் எடுத்துக்குங்க. முந்திரி பருப்பு வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். சாக்லேட் கேக் பிடிக்காத குட்டீஸே இருக்காது. எல்லாரும் கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. கேக் வந்து ரெடி ஆயிருச்சு, எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கு பாருங்க, செமையா இருக்குது. உங்க குட்டீஸ்க்கெல்லாம் கண்டிப்பா செஞ்சு கொடுங்க வீட்டில். இப்போ பாருங்க, நம்ம வெட்டிட்டோம். ரொம்ப சாஃப்டா, எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி எல்லாரும் வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் சேஃப்டியா இருங்க. ஓகே, பாய். நீங்க இதை